Hello friends, welcome to our channel Rubinia's World. இன்னைக்கு வந்து yummyana colorful vegetable paniyaram எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு உருளைக்கிழங்க நான் வந்து துருவி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ கடாய் வெச்சுக்கலாம். கடாய் வெச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ரெண்டையுமே சேர்த்துட்டேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வணக்கிக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கேரட் பீட்ரூட்லாம் அது வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் இதுக்கு வந்து காரம் வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து துருவி வச்சுருக்க கேரட், அதுக்கப்புறமா பீட்ரூட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க. காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் இதை வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து உப்பை சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்களும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பணியாரம் வந்து நல்லா பந்து பந்தாக வர்றதுக்கு நான் இதில் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பணியாரம் வந்து சாஃப்டாக, இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போ பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக பந்து பந்தாக கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கான ஒரு டிப் இது. இப்போ நான் வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவில் இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி இதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. இந்த காய் இது எல்லாமே வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பணியாரக்கல் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஊற்றும் போது கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் முக்கால் வாசி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வந்து மேலே வரும்ல, அதுக்காக தான். இப்போ நான் அந்த முட்டை சேர்த்துருக்கனால இது வந்து பாருங்கள் திருப்புறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. கல்லில் ஒட்டாது, திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மீடியம்லேயே வச்சு இந்த பணியாரத்தை ரொம்ப நேரம் அதுலேயே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பணியாரம். இப்போ பாருங்கள், இப்போ நான் திருப்பி விடுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக திருப்ப முடியுது. ஸோ இந்த முட்டை சேர்க்குறனால தான். இப்போ முட்டை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. எவ்வளோ அழகாக திருப்ப முடியுது பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சைட்ஸ் எல்லாம் வேகணும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பி போட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு அதை நான் வேக வச்சிட்ருக்கேன். அப்போ தான் இந்த வெளியில் இருக்க லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாகும். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது கார சட்னி, சாம்பார் அது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பந்து பந்தாக பணியாரம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ தேங்காய் சட்னியோடு அதை சாப்பிட்றேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம காய்கறிகளெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.